Hi, good evening team. What day today? Monday, my day, Madi day, 2023 la 14th Monday training of the year. இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணல அப்படி இப்படிலாம் நான் புலம்பு வரல. பட் ஆனால் இன்றைக்கி பண்ண ஒரு ஒர்க் அவுட் வந்து தரமான சம்பவம். 500 reps, 4 times ஃபுல் பாடி ஒர்க் அவுட், நான் ஸ்டாப் வித்தவுட் ரெஸ்ட். ரெஸ்ட்டே இல்லாமல் அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டே போகணும். நான் அதை ஃபுல்லாகவே பண்ணி காட்டலான்னு இருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நோ டிஸ்கிரிப்ஷன், பிகினர் இன்டர்வியூ அட்வான்ஸ் எவ்வளோ பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு வார்ம் அப் பண்ணிக்கோங்க, லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காதீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் இந்த 20 minutes இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் ஃபுல்லாக பண்ணுன்றதுக்கு இந்த வீடியோ ஒரு ஆதாரம். சூப்பராக 500 reps, அதாவது 5 exercise தான், தரமான சம்பவம். வெயிட் அண்ட் செக் மை பெஸ்ட் ஸ்கோர் என்ன பண்ணியிருக்கேன்றதை எண்டில் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பார்த்துருவீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் பட் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணனா ஓபி அடிச்சுனா அப்படின்றது தெரியறதுக்காக. ஸோ இதில் ஃபுல் வீடியோ. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 Burpees. ஓகேவா, 100 Burpees நான் ஸ்டாப்பாக நான் இதில் பண்ணியிருப்பேன். இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம கண்டினியூவாக போயிட்டே இருக்கலாம். செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்றதை நீங்கள் அப்படியே செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். 25 reps பண்ணுவேன், அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுப்பேன். பட் 4 times ஒர்க் அவுட் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரெஸ்ட் உங்களுக்கு வேணா எடுத்துக்கலாம். பட் வாட் எவர், பட் 4 times அந்த ரெப்பை அந்த டைம்குள்ளே எத்தனை ரெப் பண்ணி, அதாவது எத்தனை ரெப் இல்லை 500 reps எத்தனை ஒரு டைம்குள்ளே பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்றது தான் சேலஞ்ச். பட் நான் ஒரு பெஸ்ட் தரமான சம்பவம் பண்ணியிருக்கேன், அதை இப்போயே சொன்னால் போர் அடிச்சிடும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் ஓகே, பட் அந்த டைம் நான் எவ்வளோ நேரத்தில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் செல்ஃபை மோட்டிவேட் பண்ணி, பிகினராக இருந்தால் உங்கள் லெவல் எவ்வளோ, இன்டர்மீடியாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ பண்ணலாம், அட்வான்ஸாக இருந்தால் எவ்வளோ பண்ணலாம், பட் என்னோட பெஸ்ட்டாகவும் நீங்கள் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனை. Try to beat my score. Try to check end வரைக்கும் கரெக்டாக. நான் ஒருவேளை நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட அதை நீங்கள் கரெக்ட் பண்ணினா சூப்பராகும். தொடர்ந்து ட்ரை பண்ணிடுங்க. நான் ஒரு மியூசிக் ஆட் பண்ணுறேன், அப்படியே உள்ளே போயிடலாம்.
ஃபைனலாக 100 burpees முடிச்சாச்சு. செகண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட் ஏன் சைலண்ட்டாக வச்சிட்டேன்னா, எந்த மியூசிக்கை போட்டாலும் காப்பி ரைட் வாங்கிடுறாங்கங்க. நம்ம வீடியோ போகிறதே ஒரு 400-300 views தான், அதில் ஏதோ ஒரு 4-5 பேர் நம்மளுக்கு பிடிச்சவங்க பார்க்குறாங்களா, அதையும் வந்து காப்பி ரைட்டு காசை பிடிங்கிறானா என்ன பண்ணுறது. ஓகே பரவாயில்ல, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக நன்றி. இப்போ ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 air squat. ஆக்சுவலாக பாடி வெயிட் ஸ்குவாடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பராக அப்படியே தரமாக என்ன பண்ணிடுவேன்னா, அப்படியே பொறுமையாக பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 50 அப்படியே நான் ஸ்டெப்அப் பண்ணிவிடுவேன். ஓகே, மேக்ஸிமம் நல்லா ஸ்குவாட் பேக் உட்காருங்க, பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, ஸ்பீடாகவும் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச என்னோட நீங்களாம் ஸ்பீடாகவே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 50 squat பண்ணுவேன், அப்புறம் ஒரு ஸ்மால் பிரேக் எடுப்பேன் ஒரு 25. ஆக்சுவலாக 100 வந்து நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பட் அட் த சேம் டைம் அந்த 100 முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ்க்குள்ளே போகணும். ஸோ அதுதான் இதில் ஒரு விஷயமே. ஸோ 100 முடித்த உடனே ஓகேவா. ஸோ தம்பி பண்ணுங்க தம்பி, சேலஞ்சை நீங்கள் தானே எடுத்தீங்க. சரி, தொடர்ந்து அப்படியே இதை பண்ணி முடிச்சுடுவேன். செக் பண்ணுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறவங்க கரெக்டாக போட்டதான் செக் பண்ணுங்க, ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறவங்க அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லிட்டு குயிக்காக போய் பார்த்துருங்க. ஸ்குவாடு 100 முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையாப்பா, இன்னமா பண்ணிக்கிட்டு இருக்க, பண்ணிக்கிட்டே இருக்காப்பில், முடிச்சிட்டாப்பில. மூணாவது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட் அப் க்ரன்ச்சஸ். அப்படியே தம்பி கீழே போவாப்பில், படுத்துருவாப்பில், இப்போது ஃப்ளாட் ஆயிடுவாப்பில். படுங்க தம்பி படுங்க. மூணாவது அதாவது 200 reps முடிச்சுட்டு 300 reps காலை எடுத்து வைக்கிறோம், உள்ளே போகிறோம், படுக்கிறாப்பில் படுத்துட்டு காலை மேலே தூக்கி போகிறீங்க. ஓகேவா தம்பி, தூக்குங்க, டோஸ் பாயிண்ட் வச்சுட்டு நல்லா கை இந்த மாதிரி 100 க்ரன்ச்சஸ். ஃபஸ்ட்டு ஒரு 50 பண்ணுவேன்னு நினைக்கிறேன், இல்லை 40 பண்ணான்னு தெரில, அப்படியே கண்டினியூவாக பண்ணுவேன். இந்த மாதிரி ஃபீட் அப் க்ரன்ச்சஸ், ஃபீட் அப் பண்ணிட்டு மேலே க்ரன்ச்சாக பண்ணுங்கள் 100 க்ரன்ச்சஸ். ஆக்சுவலாக 100 நான் ஸ்டாப்பாக பண்ணோம், 10 10 செட்டாகவும் கூட அப்படியே உங்களுக்கு இதுக்குள்ளேயே ஒரு செட் வச்சுக்கோங்க. இல்லை 20-20 5 பண்ணுங்கள், இல்லை 25-4 பண்ணுங்கள், இல்லை 50-2 பண்ணுங்கள். என்னடா புலம்புற அப்படின்றீங்களா, 100 reps முடிச்சுட்டு தாங்க அடுத்த ரெப்புக்குள்ளே போகணும், அவ்வளோதான், இதுதான் டாஸ்க்கே. அப்படியே கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருங்க, கடவுளுங்க கூட இருப்பார். என்னடா கடவுள் கிடவுளுன்ற அப்படின்றீங்களா, ஒன்று மேலே என்ன பண்ணுறது, உடம்புல பலன் வேணும்னா கடவுள் நம்ம கூட இருந்தால் தானே முடியும். ஓகே, அன்வான்டான டாக்கு, அன்வான்டான கண்டென்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்களா, ஒன்றும் இல்லை, தொடர்ந்து அப்படியே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடலாமா. அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன் இது வேறு பேசிக்கிட்டே இருந்தால் போர் அடிக்குது, ஏன்னா 20 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ அடுத்தது போயிடலாம், கண்டிப்பாக முடிச்சிடுவேன். ஏதோ 100 சொல்லுவேன், கையை காட்டினா எத்தனை முடிச்சிருக்கு அத்தனை முடிச்சிருக்கு நீங்களே கணக்கு பண்ணால் தெரியும். நம்ம அடுத்த எக்ஸசைஸ் என்னதுன்றத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடுவோம், செக் பண்ணுறவங்க செக் பண்ணுங்கள், அடுத்த எக்ஸசைஸ்க்குள்ளே வந்துடுங்க.
ஃபைனலாக 300 ஃபீட் அப் லஞ்சஸ் டன்னு. இப்போ நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபார்வர்ட் லஞ்சஸ். ஒரு காலில் 50 பண்ணால் போதும், ஏன்னா ஸ்குவாடு ஆல்ரெடி 100 பண்ணி காலை டயர்டாக்கி வச்சுருக்கோம். ஸோ அதனால் பட் லஞ்சஸும் பண்ணோம், ஆல்டர்னேட் லஞ்சஸ் ஓகேவா. ஒரு காலில் 50 வச்சுக்கோங்களேன், ஓகே, இந்த காலில் ஒரு 50, அந்த காலில் ஒரு 50 அப்படின்னு மாற்றி மாற்றி கண்டினியூவாக தான் பண்ண போகிறீங்க. அப்படியே நீங்கள் பார்த்தாலே புரியும் ஓகேவா. 1 ஓகே, 2, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈச் லெக்கில் 50 50 100 அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. சும்மா அப்படியே ஜாலியாக அடித்து தள்ளுங்கன்றேன், என்ன சொல்கிறது, புரியுதா உங்களுக்கு? அப்படியே 100 முடிச்சிட்டிங்கன்னா தான், அதாவது எப்போவுமே சொல்கிறது தான், 20 பண்ணிட்டு ஒரு ஸ்மால் பிரேக் நிற்கலாம், நான் வந்து 40 பண்ணிட்டு ஒரு ஸ்மால் பிரேக் மாதிரி எடுப்பேன். நீங்கள் செக் பண்ணாலே தெரியும் இவன் பண்ணுறானா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே செக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடுத்த எக்ஸசைஸ் என்னன்றது. லாஸ்ட் தாங்க தரமானது, புஷப்லாம் அப்படியே 100 புஷப் அலாட்ஸாக விளாடுவேன், ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன காலி ஆகிட்டேன்றத எண்டில் பார்த்து என்னோடய பெஸ்ட் ஸ்கோரையும் அப்படியே தொடர்ந்து பார்க்குறதுக்கு அவளோட ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்கலாம் பார்க்கலாம். ஃபைனலாக 100 லஞ்சஸையும் முடித்தாச்சு. இப்போ லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 புஷப். யூஸ்வலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா புஷப் என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒர்க் அவுட், 100 புஷப்பை நிற்காம கூட அடித்து முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த 400 ரெப்பை முடிச்சுட்டு இந்த 100 புஷப்புக்கு எவ்வளோ முக்கியம் பண்ணுறதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் கவுண்ட் பண்ணுறவங்க கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்களேன், 100 எப்படி பண்ணுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 30 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், 25 பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்திருப்பேன், அப்புறம் 5 5 அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுட்டாங்க நம்மளை. பட் நான் எதிர்பார்க்கலை இந்த மாதிரி இவ்வளோ பேட் ஆகிடுவேனா, நான் ஒரு வேளை பேட் ஆகிட்டேன்னா இல்லைனா ஒரு வேளை டயர்ட் ஆகி இந்த மாதிரி ப்ரோக்ராம் இப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் பாருங்கள், 25 முடிச்சிட்டேன், இன்னும் 75 இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி புலம்பி 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 எப்படியோ கஷ்டப்பட்டு அடித்து ஒரு துவை துவைச்சிருப்பேன், திரும்பியும் வந்திருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரான போஸ்டர் தான், ஃபுல்லாக பாடி கீழே போயிட்டு தான் மேலே வருது, வெறும் அப்பர் பாடியை மட்டும் ஆட்டலை.
அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவர் எப்பயும் கரெக்டாக பண்ணோம், இல்லை சும்மா 100 பண்ணுறோம்னு சொல்லிட்டு அறகுறையாக காத்தடிக்கிறது, இந்த பம்ப் அடிக்கிற வேலையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் பாடி மேக்ஸிமம் ஈச் அண்ட் எவ்ரி ரெப்பும் கரெக்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடியலனா நின்றுவேங்க, பட் ஏமாற்றக்கூடாது, அது வேறு ஒரு இது. எப்போவுமே அதனால தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். ஸோ அதனால் என்ன நான் சீட் பண்ணிக்க மாட்டேன் மேக்ஸிமம். தம்பி எத்தனை ரெப்புலாம் எனக்கு தெரியலங்க, அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரோலில் போட்டு என்ன பெஸ்ட் டைம்னு பார்த்துருங்க. பார்த்துட்டு அப்படியே உண்மையாகவே ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தம்பி நல்லா பண்ணுறீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதனா ஒரு கமெண்ட்டு உங்களுக்கு அசிங்கமாக திட்டிங்கன்னா திட்டுங்க, நல்லா வாழ்த்தணும்னா வாழ்த்திட்டு போங்களேன், சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாமா, அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க எவ்வளோ ஸ்கோருன்ட்டு. ஆ, லாஸ்ட்டாக ஒரே ஒரு ரெப் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு ரெப்பு கூட ஒழுங்காக பண்ணணுன்ற அந்த ஒரு வெறி நமக்குள்ளே எப்பவுமே இருக்கும். எஸ் முடிச்சிட்டேங்க, ஃபைனலாக டாப் பண்ணுங்கடா தயமே. 22:27 39 நொடியில் என்னுடைய பெஸ்ட்டு ஸ்கோரை நான் முடிச்சிட்டேன். மண்டே பெஸ்ட்டே அப்படி இப்படின்லாம் புலம்ப வரும்ல, உண்மையாக மண்டே ஒரு நல்ல டே, நைட் வரைக்கும் டைம் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனை நோட் பண்ணுங்கள், ஓகேவா? வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, சூப்பர் கூலான ஒரு ஒர்க் அவுட். பிகினர் இன்டர்மீட் அட்வான்ஸ் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், 250 பண்ணுங்கள். இல்லைனா இன்டர்மீட் அட்வான்ஸ் மறக்காமல் இந்த லெவலே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும். பாதி பேர் என்னோடய ஸ்கோரையும் பீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், என்ன பெரிய ஸ்கோர் இது அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கலாம். வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஃபைனலி வேறு எதுவும் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க, செம்ம டயர்டு. அதுவும் இல்லாமல் வெயில் டைம் வேறு, தண்ணி நல்லா குடிங்க, தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. கோச் மாதிரி ஃபிட் தமிழாக கூல் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்ட்ரெச் பண்ண மறந்துடாதீங்கன்றதான் சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரெச் பண்ண மறாதீங்க, அப்படியே
கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காதீங்க. லவ் யூ ஆல்.